இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டே 87 ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 86 நைட்லேருந்து தான் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. விஷ்ணுவும் ரவீனாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா அவங்க கேம் விளையாடல, கேம் விளையாடலன்னு சொல்லி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மாயா வந்து ஒரு கன்னிங்கான கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்கப்பா. இதுக்கிடையிலே வந்து பூர்ணிமாலாம் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களோட கேங் ஒன்று இருக்குதுல, ஒரு 7 பேர் கொண்ட குழு, அதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கேங்கில் வந்து ரீசண்டாக விசித்ராமாவும் சாஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். என்ன நடக்குது விசித்ராமாவுக்கும் இவங்க 4 பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிச்சனில் இவங்க 3 பேர் இருக்கிறாங்க, அதாவது விஷ்ணு, ரவீனா அண்ட் மணி, இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்களோட சேர்த்து தான் வந்து விசித்ராமா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கட் பண்ணி வச்சிடுறாங்க விசித்ராமா தவிர, மிச்சவங்க எல்லாமே வந்து கட் பண்ணி பாத்திரம்லாம் எடுத்து அரிசியெல்லாம் பக்கத்தில் வச்சிடறாங்க, வந்து கிண்டி கிளறி எடுத்து வச்சிடறாங்கப்பா விசித்ராமா. அது மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரவீனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு விசித்ராமா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வேலையை நான் ஈஸியாக இருக்கிறேன்ல, நான் போய் சமைக்கிறேன் ஈஸியாக டக்குன்னு ஒரு மணி நேரத்துக்குள்ளே செஞ்சுட்டு கொடுத்துட்றேன்ல, அதுதான் என்னால் முடியும் அப்படிங்கிற பேசுகிறாங்க. ஆனால் அவங்க இப்படி இருந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களே செஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாயா கேங் கிட்ட அப்படியே சாஞ்சிட்டாங்க அப்படிங்கறனால தான். மார்னிங் ஆக்டிவிட்டியில வந்து நேத்து நடந்த டாஸ்க் இருக்குதுல, அதாவது டே 86 நடந்த டாஸ்க் இருக்குதுல, டிக்கெட் டு ஃபினாலே ஃபர்ஸ்ட் டாஸ்க், அந்த டாஸ்க்ல யாரு நல்லா பிளே பண்ணா, யாரு மோசமான கேம் விளையாண்டா அப்படின்னா, பிக் பாஸே வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணத்தை கொண்டு வந்தாருப்பா. அங்க என்னாச்சு அப்படின்னா, நம்ம யோசிச்சதுதான், அப்படி ஒரு ஆக்டிவிட்டி சொன்ன உடனே தெரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனை வரும்ட்டு. மணி அண்ட் விஷ்ணுவோட கேம் பத்தி தான் பேச போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதை பத்தி தான் பேசினாங்க. சீப்பான கேம் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாயாலாம் சொல்ல, அதெல்லாம் பெருசா கண்டுகளப்பா எடுத்து வைக்கவே இல்லை. பெருசா அவங்க சைட்ல இருந்து நியாயத்தெல்லாம் பெருசா எடுத்து வைக்கல, அது சுமூகமா போயிருச்சு அப்படின்லாம் இருக்க. இதுக்கடுத்ததான் ப்ரோமேக்ஸ், முயல் ப்ரோமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்தது. கிரிட் கிரிட்டா இருக்கும், பாக்ஸ் பாக்ஸா இருக்கும், கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே லைனா நிக்கணும், நிறைய கார்டு இருக்கும், அதுல வந்து கிரீன் அண்ட் ரெட்னு ரெண்டு விதமான கார்ட்ஸ் இருக்கும், சஃபுல் பண்ணி வச்சுக்கோடா. அதுல இருந்து ஹவுஸ் மேட்ஸே அந்த கண்டஸ்டன்ட்டே போட்டியில் விளையாட போறவரே ஒரு கார்டு எடுக்கணும், அந்த கார்டில் கிரீன் கார்டு இருந்தா அதுல ஏதாவது எழுதியிருந்தா அது தனக்கே நடக்கும், அதாவது நீங்க ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போலாம், நீங்க வந்து எலிமினேட் ஆயிட்டீங்க, ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போங்க, ஸ்வாப், உங்களை வந்து இன்னொருத்தவங்களோட இடத்துல ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த கேம் இருக்கும். அது கிரீன் சிக்னல் இருந்தா, அதுவே ரெட் கார்டு இருந்தா நீங்க ஒருத்தரை எலிமினேட் பண்ணுங்க, நீங்க ஒருத்தரை ரெண்டு ஸ்டெப் பின்னாடி தள்ளுங்க, நீங்க ரெண்டு பேர்த்த வந்து ஸ்வாப் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த கார்டு இருக்கும். ரெட்டு வந்தா அடுத்தவங்களுக்கு ஆப்பாக முடியலாம், சாதகமாக முடியலாம், கிரீன் வந்தா தனக்கு ஆப்பாக முடியலாம், சாதகமாகவும் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க. இந்த கேம்ல வந்து செம ஃபன்னா போச்சு, எல்லாருமே நியாயமாக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரவீனாவை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு ரெட் எலிமினேஷன் கார்டு வந்துச்சு, அவங்க வந்து இன்னொருத்தரை எலிமினேட் பண்ணுன்ட்டு இருக்க விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ் ஆச்சரியமா தான் இருந்தது. இதுக்கப்புறமா நிக்சன் வந்தாரு, நிக்சன் வந்து அவருக்குமே வந்து ஒரு ரெட் கார்டு கிடைச்சது, எலிமினேஷன் கார்டு. இந்த கார்டு கிடைச்சோன்னே அவரு வந்து யார் எலிமினேட் பண்ணாருன்னா, ரவீனாவை எலிமினேட் பண்ணாரு. இதுக்கப்புறமா அவருக்கு இன்னொரு கார்டுமே ரெட் கார்டு கிடைச்சது, எலிமினேஷன் கார்டு, அதில் வந்து மணியை பண்ணிட்டாரு. மொத்தமாக அவங்க 3 பேர்த்தையும் தூக்கிட்டாங்க. இன்னும் அந்த கேங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தா தினேஷ் மட்டும் தான் இருக்கு, தினேஷ் கடைசி வரையில் விளையாண்டாரு அப்படின்லாம் இருக்கு. ஆனாலுமே அவரால் ஜெயிக்க முடியல. இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்டா வின் பண்ணது வந்து நிக்சன் அப்படிங்கிற மாதிரி, நிக்சன் தான் ஃபர்ஸ்டா வந்து அந்த முயலை, அதாவது ஒவ்வொரு பெட்டியா கடந்து கடந்து போய் நிக்சன் தான் வின் பண்ணாரு. செகண்டா வின் பண்ணவங்க மாயா, தேர்டா வின் பண்ணவங்க பூர்ணிமா அப்படின்ட்டு இருக்க. இந்த கேம் சுமூகமா போனாலும் இந்த கேமை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்ல, அது எல்லாம் வெளியே வந்து அவங்கவுங்க அடுத்தவங்க மேல தப்பு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. விசித்ராமா பூர்ணிமாவே வந்து சீப்பான கேம் விளையாண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா, நீ ஸ்வாப் பண்ண இல்ல, அதெல்லாம் ரொம்ப சீப்பா இருந்தது, என்ன வச்சு மட்டுமே விளையாண்டு இருந்தீங்க, ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சோ பூர்ணிமாவுக்கு முகமே இல்லை அப்படிங்கிறது தான், இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம் அப்படிங்கிறது தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பூர்ணிமா அந்த இடத்துல எதுவும் கிளாரிட்டி கொடுக்கல, இதோட அந்த ஷோ முடிஞ்சது அப்படிங்கிறது தான். இந்த ஷோ வந்து சூப்பராகவே இருந்தது. அந்த முயல் டாஸ்க் மூலமாக வந்து நம்பர் 1 இடத்த பெற்ற மாயா பாயிண்ட் டேபிளில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 2 பாயிண்ட் இருக்கா, 3 பாயிண்ட்டாக வாங்கி தினேஷ்க்கு நன்றி கடன் பார்த்துருக்காங்க. தினேஷ் தான் வந்து ஸ்வாப்லாம் பண்ணி விட்டார், விசித்ராமா தான் இருந்தாங்க அந்த இடத்துல, அவங்க ஸ்வாப் பண்ணி விட்டு 2 ஸ்டெப்பு போய் வின் பண்ணதுக்கு காரணமே மாயா வந்து செகண்ட் பிளேஸ்க்கு காரணமாக இருந்தது தினேஷ் தான், அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படி இருக்க போகுது வீட்டில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி வச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.